ஆன்மீகம் வேற ஏதாவது வாழக்கூடிய வாழ்க்கை வேற ஏதாவது பாத்தீங்க ஆன்மா இல்லாத மனிதன் யாரு ஆன்மா என்பதுதான் ஆன்மீகம் உங்களால சாப்பிடுறோம் ஏன் டெய்லி ஒன்றாவது தவம் நடக்கலாம் எது கல்யாணம் பண்ணு தெரியாம கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துமா குழந்தை வளர்க்கறப்ப உயிர் போயிடும் அவங்களுக்கு அந்த சின்ன கமிட்மெண்டே கிடையாது பெரிய கமிட்மெண்ட் இதனால வரைக்கும் உங்க ஒரு லைஃப் வாழ்ந்துருப்பான் அந்த லைஃப்ல ஏதோ ஒரு இடம் இருக்கு ஒரு இடம் இல்ல ஏகப்பட்ட இடம் இருக்கும் இடம் இருக்குன்றத அவன் அட்மிட் பண்ணிக்கிறான் அட்மிட் பண்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அட்மிட் பண்ணாத நம்ம கொடுக்க முடியாது அப்சல்யூட் எது எது வேணுமோ நீங்க அது அதுக்கு அதுக்காக தேடி ஓடுறது அப்சல்யூட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு என்னன்னா நீங்க ஆன்மீகம் வேறையா வாழக்கூடிய வாழ்க்கையை வேறையா பாக்குறீங்க ஆன்மா இல்லாத மனிதன் யாரு ஆன்மா என்பதுதான் ஆன்மீகம் உயிர் இல்லை அப்படின்னா செத்த பணத்துக்கு மதிப்பு மரியாதை இருக்கா கிடையாது பாடி எத்தனை மணிக்கு சார் இருக்குன்னு கேட்குறேன் அவ்வளோ நாள் தங்கம் வயிறோம் செல்லம் முத்தே மூக்கேன்னு கொஞ்சிருவாங்க டக்குன்னு வந்து அந்த உடம்பை வந்து பாடின்றான் அப்போ பாடிக்கு மரியாதை இல்லை ஒரு சிக்கன் மட்டன் போனால் கூட ஒரு மூணு நாள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தான் இன்னும் ஃப்ரீஸ்டு சிக்கன்லாம் இருக்குது மேல்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாச கரண்டில் வச்சு சாப்பிட்றாங்க ஆனால் பெத்த அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்க செத்துட்டா தீட்டுன்னு சொல்லி ஊருக்கு வயிற்று கொண்டு போய் எரிக்கிறான் போயிடறான் அப்போ என்னென்னா இந்த உலகமே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே சுயநலமாக தான் போயிட்டுருக்கு அப்போது ஆன்மீகம் என்பது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது அவ்வளோதான் ஆன்மீகம் இப்போது புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் புரிதலோடு வாழ்ந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வாழ்வு இதுக்கு இது எப்படி அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் நீங்கள் போனீங்கன்னு வச்சு போகிற எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேலூரில் சுற்றுற மாதிரியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கூலிங்காக இருக்க தான் செய்யும் ஜம்மு காஷ்மீருக்கு போனால் குளிரும் -20 டிகிரி வரைக்கும் கூட போகும்னு சொல்லி நீங்கள் ஸ்வெட்டர் வாங்கிட்டு போகிறீங்க தெரியுமா இந்த அறிவு இந்த புரிதல் இருக்கு தெரியுமா இதுதான் ஆன்மீகம் அந்த புரிதல் இல்லாமல் போனீங்கன்னா அங்கே போய் கஷ்டப்படுவீங்க புரிதல் இருந்ததுன்னா போய் கொஞ்சம் இதமாக குழு குழுன்னு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் சூடாக கலகரப்பாக இருக்க முடியும் இது போல தான் நீங்கள் வழக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கையை இன்னும் எஃபிஷியண்ட்டாக லூசி படத்தில் வர மாதிரி 100% மூளை வேலை செய்ய வைக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10% ஐன்ஸ்டீனே 5% தாண்டலை நம்ம எவ்வளோ தூரம் இப்போ 3 வேளை சாப்பிட்றோம் ஏன் டெய்லி 1 hour தவம் பண்ணக்கூடாது அவ்வளோ வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்க அருப்பெருஞ்சோதியை பார்க்குறீங்களோ பார்க்குறீங்க ரெண்டாவது நிறைய பார்ப்பீங்க போகிற வழியில் நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க எவ்வளோ வழிகள் இருக்குது இந்த வழியில் தான் போகணும் நீங்கள் இதை விட்டுட்டு எல்லா வழியிலையும் போகிறீங்க படியாத படிப்புங்கிறாரு எதை ஒன்றை கற்றால் வேறு எதையும் கற்க வேண்டாமோ அது ஒன்று அது ஒன்று தான் நம்ம கற்கணும் வேறு எது பிடிச்சாலும் சாப்பாட்டுக்கு உதவும் வீட்டுக்கு உதவும் அழகாக இருக்க உதவும் உதவும் கல்யாணம் பண்ணிக்க உதவும் செக்ஸ் வச்சுக்கு உதவும் எல்லாத்துக்கும் உதவும் பணம் இல்லைன்னு சொல்லல 100 வருஷத்துக்கு அப்புறம் அதனால தான் இந்த கல்விக்கு போய் திருச்சிற்றம்பல கல்விங்கிற வளரை கற்றதனைத்தும் பொய்யே என்ன நீங்கள் பெரிய நீங்கள் டெஸ்லா அளவு படிச்சிருந்தான்னு என்ன பண்ணுங்க கற்றதனைத்தும் பொய்யே உண்டதனைத்தும் மழமே அப்படிங்கிறேன் சாப்பிட்றதுலாம் மழை மழையாக போச்சு வேறு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் உடம்ப வளர்த்தீங்க வேறு என்ன பண்ணீங்க கல்யாணம் பண்ணீங்க குழந்தை பெற்றீங்க சுள்ளாடி போல குத்துன்றார் குழந்தை எப்படி நம்ம ஆசைப்பட்டு நடமாது அந்த அந்த விந்து வளர்ந்து அந்த கொஞ்ச நேரம் காம இன்பத்திற்காக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த விந்து வளர்ந்து வந்து சுள்ளாடி போல குத்துன்றார் பத்திரிகையர் அப்ப எதுக்கு கல்யாணம் அந்த மாதிரி இந்த உலகம் சார்ந்த எந்த விஷயத்துல போனீங்கனாலும் குழந்தை நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பல குடும்பத்தை பார்த்துருக்கீங்க கல்யாணம் வருதுன்னா தெரியும் எது கல்யாணம் பண்ணனே தெரியாம கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துமா குழந்தை வளர்க்குறதுக்கு உயிர் போயிடும் அவங்களுக்கு அது சின்ன கமிட்மெண்ட்டே கிடையாது பெரிய கமிட்மெண்ட் அவ்வளோ சேட்டை போடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் அவனை ரசிக்கணும் மீதி நேரம்லாம் ஏண்டா பேசுறான்ற மாதிரியே இருக்கும் உங்கள் அட்டாச்மெண்ட்டில் சிக்கிட்டாங்க என் குழந்தை அதனால உண்மையை பார்க்க முடியல ஒரு டார்ச்சர்ன்றது யாருமே ஓப்பனாக ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த தைரியம் யாருக்கும் வராது ஏன்னா என் பிள்ளைங்க நான் எப்படி சொல்கிறேன் அந்த என் பிள்ளைன்னு போயிட்டீங்கன்னே முடிச்சு போயிட்டீங்க அவங்க
அப்ப என்னன்னா இப்ப எனக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா புரிதல் இல்லாம இருந்தனா அந்த வருத்தத்துல ஐயோ குழந்தைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு புரிதல் இருந்தா குழந்தையே பத்துக்க மாட்டோம் புரிஞ்சு போச்சு இவ்வளவுதான் ஆன்மீகத்தை நம்ம லைஃப்ல அப்படின்னு ஆனால் இப்போ பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா இப்போ இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஆஸ்பிரேஷன்ஸ் நிறையா இருக்குது லைக் இதை அச்சீவ் பண்ணும் அதை அச்சீவ் பண்ணும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்க போயிட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் நிறையா விதத்தில் போயிட்டுருக்காங்க ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப மோட்டிவேஷனல் கோட்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் வாட் யூ பட் ஹார்ட் கோர் ரியாலிட்டி என்னென்னா அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாராலையும் பாசிபிளே இல்லை அதை சும்மா ஸ்டேட்டஸ் மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு நம்ம பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபோக்கஸ்ன்றது எக்ஸாக்டாக எதை புரிக்குது ஃபோக்கஸ் அப்படின்றது ஓசோ முட்டாள்தனன்றார் இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ த பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் செத்துருங்க அப்படிங்கிறது பர்பஸ்னு உன்னை லைஃப்பில் வச்சுக்கிறது புனல் தான் வச்சுக்கணும் வாழ்கிறவங்க வச்சுக்க மாட்டான் அழகுக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கா அற்புதத்துக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கா பூக்கள் மலர்றதுக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கா ஒரு சிலிண்டரை காற்று வீசுறதுக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கா அப்போ மனிதர் வாழக்கூடிய வாழ்க்கையை மட்டும் என் ஃப்யூச்சர்னு ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்சல்யூட் ஷிஃப்ட்டுன்ற உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்கள் அது அதுக்கு அதுக்காக தேடி ஓடுறது அப்சல்யூட் ஷிஃப்ட் ஏன் அப்படின்னா இப்போ இந்த செகண்ட் இருக்கேன்னா முதல்ல ஹாப்பினஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா ஹாப்பினஸ் இல்லை நினச்சிட்டு இருக்கிறதுனால ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு 100,000 ரூபா பேனா இது காணாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ஒரு பயம் எடுக்கும் எங்கே போகுது ஏறு போகுது கிடச்சிருச்சு கீழே தான் வந்து இருக்கணும் அப்பாடா இப்போ ஒரு சந்தோஷம் வருது இல்லை இப்போ பேனா என்கிட்டயே தான் இருக்கிட்டே அந்த சந்தோஷம் இல்லை அப்போ என்ன மேட்டர்னா விஷயம் பொருளில் கிடையாது உங்களோட பிலீஃப் சிஸ்டமில் தான் இருக்குது அப்போ என்னென்னா இந்த பேனாவை காணாமல் ஒரு டேட்டாவை போடும்போதும் நீங்கள் நிம்மதி இழக்கிறீங்க பேனா கிடச்சிருச்சுன்னு ஒரு டேட்டா வந்தோடனே உண்மையாக உங்கள் மனசு நம்ப ஆரம்பிக்குது உங்களுக்கு உங்கள் மனசு சந்தோஷமாகுது அப்போ என்னென்னா நீங்கள் கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும் வாசல் கட்டணும் நல்ல கணவன் மனைவியாக இருக்கணும் கோடி கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய ஒரு கோலில் நீங்கள் போகும்போதே என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா நீங்கள் வாழ்கிற தன்மையை இழந்துருவீங்க நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க 10 வருஷம் 20 வருஷம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இருக்காது ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னன்னா காஞ்சி மகாபெரியவர் மட்டும் இல்லாமல் ரமண மகரிஷி மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் பவர் தான் எல்லாத்தையும் நிகழ்த்தும் அது கூட இரு அதை நம்பு நீ ஒன்றும் பண்ண புது கர்ம வினையை சேர்த்துக்காத பழைய கர்ம வினையை பற்றி நீ நினைக்கணுன்றதே இல்லை உனக்காக செய்தால் கர்மா அடுத்தவனுக்காக செய்தால் தர்மா தர்மம் செஞ்சுக்கிட்டுரு உனக்கான வாழ்க்கையை வாழு சந்தோஷமாக இரு சாப்பிடு நிம்மதியாக தூங்கு தவம் பண்ணு ஃபோக்கஸ் என்பது எதுலனா இப்படி இதில் தான் இருக்கணும் எந்த செகண்டில் இருக்கீங்களோ அந்த செகண்டில் தான் உங்கள் ஃபோக்கஸே இருக்கணும் உங்களுடைய குறிக்கோளை நினச்சி ஃபோக்கஸ் இருக்கணும்னா விளக்கவே வேண்டாம் இப்போ சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் தலைகிலாம் நின்று குட்டிக்காரன் நடித்து ஒரு வேலை பண்ணினாலும் அது விளங்காது என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களும் சரியான இதை பற்றி கவலையே தெரியாது எது நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ அவனருளாலே அவன்தால் வணங்கி அது அந்த நேரத்திற்கு அது நிகழ்ந்தே தீரும் அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது குருவின் அனுகிரகத்துக்கு வந்தீங்கன்னா கூட அது நிகழும் ஆனால் வேறு மாதிரி நடக்கும் ஆனால் அது உங்களை பாதிக்காது குருவின் அனுகிரகம் இல்லை அப்படின்னா அது உங்களை ரொம்ப பாதிக்கும் இப்போது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் உங்களுக்கு 100 கோடி ரூபா லாஸ் ஆகணும் உங்கள் ஜாதகத்துப்படி இருக்குது அப்படின்னா 100 கோடி ரூபா லாஸ் ஆன மாதிரி படத்தில் உங்களை ஹீரோவாக நடிக்க வச்சு 2 கோடி ரூபாயில் உங்களை வேலை முடிச்சு விட்ருவார் ஸோ குரு வந்து உங்களை இப்போ காப்பாற்றிட்டாரு கர்ம வினைக்கு கர்ம வினை தீர்ந்த மாதிரி ஆகிடுச்சு இப்படி உங்களுக்கு சேஃபான ரூட்டில் உங்களை ட்ராவல் பண்ண வச்சுருவேன் புரியுதா உங்களுக்கு ஆனால் இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் ஒரு ஜென்ரலாக இப்போ யார்கிட்டயா போய் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் டக்குன்னெலாம் ஒன்றும் யாரும் அந்த தே ஓன்ட் ஈவன் ரியாக்ட் டு தட் அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ஒன்று ரொம்ப மட்டமான விஷயமா பார்க்குறாங்க இல்லை அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைடா அப்படின்ற லெவலில் பசங்கள்லாம் இருக்காங்க ஸோ இது எப்படி எப்படி தான் நம்ம ரீச் அவுட் பண்ணுறது இது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னே சொல்லக்கூடாது இப்போது இதனால் வரைக்கும் ஒரு லைஃப் வாழ்ந்துருப்பான் அந்த லைஃப்பில் ஏதோ ஒரு எரர் இருக்குது ஒரு எரர் இல்லை ஏகப்பட்ட எரர் இருக்கும் இன்ஃபேக்ட்
எரர் இருக்குன்றத அவன் அட்மிட் பண்ணிக்கிறான்ல, அட்மிட் பண்றவனுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும், அட்மிட் பண்ணாததுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அது திருந்தாது எவ்வளவு தூரம் வந்தாலும். அட்மிட் ஆமா நான் ஒத்துக்கிறேன் என் லைஃப்ல ஏதோ ஒரு எரராக போயிட்டு இருக்கு, நான் மாத்திக்கணும்னு முயற்சி பண்றேன், ஆனா என்னன்னு தெரியாது. வலிக்கும் குத்தும் கொடையும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, படபடப்பாக இருப்பாங்க. சில பேர் படபடப்பாக இருக்கிற காரணமே பித்தம் அதிகமாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா கோவம் ஓவராக படுவாங்க. இந்த வள்ளலார் காய்கறி மூலிகை சாப்பிட்டாங்கன்னா ஓசிடி பிரச்சனை 12 வருஷம் இருந்தவங்களுக்கு 3 நாளில் குணமாயிடுச்சு நம்ம கொடுத்தது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கேட்கறதுக்கு கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதவிகள் திறக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் முதல்ல கேட்குறானோ காலி பாத்திரத்துக்கு தான் பிச்சை, அது ஞான பிச்சை என்பது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இப்போ பால திரிபுர சுந்தரின்னு ஒரு அம்மா நினச்சி ஒருத்தர் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கான் வருஷம் கணக்கெல்லாம். ஒரு நாள் நைட் அதை என்ன பண்ணுறது, சரி உங்களுக்கு காட்சி கொடுத்தோன்னு சொல்லிட்டு குழந்தை வடிவத்தில் பாக்கு போட்டு வருது. வந்துட்டு இந்த ஐயா வந்து வாயத்தோரா அப்படின்னு சொல்லுது, கண்டபடி திட்டியாமனு சொல்கிறான். வாயத்தோரா அப்படின்னு சொல்லுது, கவனிக்கிற பாருங்க அவன் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும், குழந்தை தானுன்னு சொல்லி கண்டபடி திட்டியாமனு சொல்லிட்டுறான். சரி நம்ம ஞானத்தை கொடுக்குறக்கா வந்துட்டோம், இவன் வேறு வேணான்றான், சும்மா போனோம்னா தப்பாக போயிடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சும்மா படுத்துருந்தான் போட்டோம் ஆனு கொட்டாய் விட்டு படுத்துக்கா, அவர் வாயில் துப்பிட்டு அவர் வாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவருக்கு பேர் தான் காலமேவ புலவர். அதுக்கப்புறம் அவர் பாடின பாட்டு, ஐயோ சாமி எத்தனை பாடல்கள் இறைவன் நினைக்க. அப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா யாருக்கு எப்போ எது நடக்கும்லாம் தெரியாதுண்ணா. நம்ம இனிஷியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பயிற்சி பண்ணுறது மட்டும் அவங்க வேலை, அது நான் கூட உங்களுக்கு முக்தி பாதையை காட்ட தான் முடியுமே தவிர நடக்கிறது நீங்கள் தான் நடக்கணும், கொடுக்குறது அவர் தான் கொடுக்கும்.